எல்லா டிவியுமே இன்டர்நெட் டிவி தான். நான் ஒரு டிவியும் கூட நான் நார்மல் கொடுக்க மாட்டேன். வந்துட்டு சின்ன சின்ன விஷயம் கூட மைன்யூட்டாக வந்து பக்காவாக இதில் தெரியுதுங்க. இதை தொட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் வா கடற்குள்ளேயே போனால் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதாவது இப்படி கிராஸாக தான் அளக்கணும் அப்படின்னா நாங்கள் டிவி வந்து கிராஸ் டூ கிராஸ் பாருங்க 40 இன்ச்சுங்க கரெக்டாக 43 சொல்லுவாங்க. அது ஆக்சுவல் தவறான சைஸ் வந்துட்டு நாங்கள் டேப் வச்சுருப்போம் வீட்டில், அளந்து பார்த்தது தான் பணம் கொடுப்போம்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லுங்க, அவங்களே ரியாக்ஷன் தெரிஞ்சுக்குவீங்க. நான் எதை செட்டிங்ஸ் போகணும்னா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணீங்கன்னா போதும், வந்துட்டு செட்டிங்ஸ் அங்கே போயிருந்தோம். ஸோ மெயினாக இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் வெப் கேமரா கூட இதை கனெக்ட் பண்ணி வீடியோ கால் கூட இதில் பேசிக்கலாம். வந்துட்டு வாரண்டி வந்துட்டு நாங்கள் 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் மெயின் வாரண்டி கொடுக்குறோம், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் வாங்குற எல்லாத்துக்குமே இந்த டிவிக்கு 2000 ரூபா ஆஃபர் இருக்கு. பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோமோ அது நான் உங்களுக்கும் கொடுப்பேன். நான் வந்துட்டு பேசிட்டு இருக்காரு எப்படி இருக்கீங்க? ஓகே மேடம், வந்துடும் மேடம். நீங்கள் துரையை அவருக்கு ஃபோன் பண்ண பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டிவி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ டிவி எல்லாமே வந்து புதுசாக வந்துருக்குங்க. பிரதர் பேசிட்டீங்களா? நீங்களே சொல்லுங்க. இல்ல, உண்மையாவே ரொம்ப 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 ஒரு சந்தோஷமான விஷயம் தான். நிறைய பேர் கூப்பிட்டுலாம் சொல்லியிருந்தாங்க வந்துட்டு. உண்மையாவே நீங்க நல்லா பேசுனீங்க, அதை எந்த விதமான ஒரு சின்ன பிட்டுமே இல்லை வந்துட்டு நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வேண்டி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இன்னைக்கு எடுக்க போகிற ஷாட் எல்லாமே வந்துட்டு ஒரு சின்ன பிட்டும் கூட கட் ஆகாது. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் நம்ம இந்த வீடியோவில்? ஆக்சுவலாக வந்து இது இரவில் நிழல் படம் பார்த்துருப்பீங்க, பார்த்திபன் சார் படம். சிங்கிள் ஷாட்டில் வந்து நம்ம சார் எடுத்திருப்பாங்க. அவரை வந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட் பார்ட் எடுத்திருந்தோம், இந்த நாங்கள் யூடியூப்பில் எடுத்திருந்தோம். ஸோ இந்த வீடியோ நாங்கள் செகண்ட் பார்ட்டாக வந்து எடுத்திருக்கோங்க. ஸோ ப்ரீசா டிவி எங்கெங்கே பிரான்ச் இருக்கோ எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து சிங்கிள் ஷாட்டில் தான் எடுப்போம். சரிங்களா? எடுக்கிற எல்லா இப்போ ஈரோடு, திருப்பூர், ஸோ அடுத்து சென்னையில் ஓப்பன் பண்ண போகிறாங்க, வேலூரில் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே நான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஷாட்டில் தான் எடுக்க போகிறோம். ஏன்னா நிறைய இடத்துல கட் பண்ணி எடுக்கிறனால செட்டிங் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க. ஸோ இங்கே எந்த செட்டிங்குமே இல்லை, நாங்கள் சிங்கிளாக தான் சிங்கிள் ஷாட்டாக தான் எடுக்க போகிறோம். ஸோ மெயினாக இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தாராளமாக இவங்களே வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கொரியர் போட்டு வர்றது, இந்த பஸ்ஸில் அனுப்பிச்சு விட்றது அந்த வேலையே இருக்காது. நேராக வந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் ஸோ வந்து காசு வாங்குவாங்க. சொல்லுங்க பிரதர், இப்போ வந்து நம்மகிட்ட டிவி எல்லாம் என்னென்ன டிவி புதுசாக வந்துருக்கு? ரொம்ப பெருசாக இருக்குது டிவி. ஆக்சுவல் வந்துட்டு இது 65 இன்ச் வெப் கேமரா டைப்பு. இது வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஆஃபரில் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா போன வாட்டி நிறைய பேர் வந்துட்டு உங்களோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு 50, 55 இன்ச்சு, 43 இன்ச்சு, 65 இன்ச்சு நிறைய புக்கிங் ஆச்சு வந்துட்டு. ஆனால் நாங்கள்
எதிர்பார்க்கல. 32 இன்ச்சு 40 கொஞ்சம் வீழ்ச்சி ஏதாவது போச்சு வந்துட்டு பரவாயில்ல, இன்ச்சு பெருசாகவே வாங்கியிருக்காங்களே நம்ம. இல்லை அது வந்துட்டு நான் கண்டிப்பாக இன்னைக்கு மக்களும் வந்துட்டு நம்மளோட பிராண்ட் எவ்வளோ தூரம் நம்புறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்த சின்ன அமௌண்ட்டு தானே அப்படிங்கிறது யாரும் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கல. நம்ம எடுத்தாலும் பிரீசால பெரிய டிவியாக தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்திருந்தீங்க. நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் வந்துட்டு. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த வாரண்டி பற்றி நம்ம சொல்லி, வாரண்டி வந்துட்டு நாங்கள் 3 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். 1 இயர் மெயின் வாரண்டி கொடுக்குறோம், 2 இயர் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறோம். அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் வந்துட்டு உங்களோடதுலேயே நாங்கள் கொடுத்த ஒரு 2 டிவி கம்ப்ளைண்ட் ஆச்சு வந்துட்டு, ஆனால் அதை வந்து வித்தின் நாங்கள் 24 மணி நேரத்தில் நாங்கள் அதை மாற்றி கொடுத்துட்டோம். பாருங்க, கம்ப்ளைண்ட் வந்ததையும் சொல்லிட்டாரு, அதை வந்து சரி பண்ணி கொடுத்ததையும் சொல்லிட்டாரு. இல்லை அது என்ன ஃபால்ட் அப்படின்னா, நாங்கள் அந்த வெஹிக்கிள் தான் எங்களுக்கு முக்கியமாக, அந்த வெஹிக்கிளில் வண்டி தூக்கி போட்டு போகிறப்போ வந்துட்டு அந்த ஸ்பீக்கர்ஸோட ஒயர்ஸ் வந்து லூஸ் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல வந்து ஃபுல்லாமே கரகரன்னு கேட்க ஆரம்பிச்சிருச்சு, இன்னொரு இடத்துல ரிமோட்டோட சென்சர் ஒர்க் ஆகல. அந்த கஸ்டமர் பார்த்தாங்கன்னா நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்துட்டு, அவங்க ஒன்றும் அரியலூர் ஒன்று பாண்டிச்சேரி ஒன்று. ஓகே ஓகே, அதே மாதிரி அது இவங்க கொடுக்குற சர்வீஸ் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வாரண்ட்டி பார்த்திங்கன்னா வந்து அந்த வாரண்ட்டி டைமில் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நிறைய டிவி வச்சுருக்கீங்க, ஸோ இந்த டைம் வந்து நல்ல ஆஃபராக கொடுக்கணும் பிரதர். லாஸ்ட் டைம் கொடுத்துருந்தீங்க, இந்த டைம் அதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கள்ல, ஏன்னா பார்ட் 2. இல்லை இல்லை, கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்குது, ப்ளஸ் வந்துட்டு உங்களோட ஒரு அறியாமை வந்து நான் இன்னைக்கு கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். நான் அது என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து டிவி வந்து ஸ்டார்டிங் வந்து நம்மகிட்ட என்ன இன்ச்சிலேருந்து இருக்குது, 24ங்களா 32ங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்சு. இது வந்து எப்பயும் போல தான் வந்துட்டு இதே இடத்துல தான் இருக்குது. இது வெறும் உங்களுக்கு 9000 ரூபாய்க்கு கொடுக்குறேன், அதான் 11000 ரூபாய்க்கு வருது, 2000 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக. நான் உங்களுக்கு இல்லை, இது ஆண்ட்ராய்டு தான், இன்டர்நெட்டில் தான் ஓடிட்டுருக்கேன். நான் இங்கே கொடுக்குற எல்லா டிவியுமே இன்டர்நெட் டிவி தான். நான் ஒரு டிவியும் கூட நான் நார்மல் கொடுக்க மாட்டேன் வந்துட்டு. நான் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இன்டர்நெட்டில் தான் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்மார்ட் டிவி தான் வச்சிருக்கீங்க? ஸ்மார்ட் டிவி, வைஃபை, இன்டர்நெட்டு அப்படிதான் எல்லாமே வந்துட்டு இருக்குது வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு. இது வந்து நாங்கள் வெறும் 9000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 இன்ச்சு, இதில் வந்து 2GB 16GB வந்துட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11000 ரூபா வரும். 11000 ரூபா ஃப்ரேம்லெஸ், ஃப்ரேம்லெஸ் இது வந்து ஃப்ரேம்லெஸ். ஓகே, அதே மாதிரி வந்து இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 10000 ரூபா. இது வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு 32 இன்ச்சு. இதிலே அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம், ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்குது. இந்த டிவி, இந்த டிவி ரெண்டுமே நீங்கள் செல்ஃபோன்லேருந்து பேசினாவே போதும், டிவி கனெக்ட் ஆகும் வந்துட்டு. ஓகே ஓகே, நான் அதை உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான். அதே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 42 இன்ச்சு, 43 இன்ச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை வந்து பைத்தியக்காரன் தான் சொல்லுவீங்க வந்துட்டு. ஏன்டா போன வாட்டி இதே இடத்துல தான் இருந்துச்சு 40 இன்ச்சு, இந்த இடத்துல வந்து 43 இன்ச்சுன்னு சொன்னால் நான் பைத்தியக்காரனான்னு சொல்லி நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் டேப்பில் வச்சுருக்கீங்க? ஆமாம், நான் உங்களுக்கு வந்து டேப் வச்சு அளந்தே காமிக்க போறேன். என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி, சார் 43 இன்ச்சு டிவி இருக்குதா அப்படின்னா, இருக்கு சார், 46 இன்ச்சு டிவி அப்படின்னு, இல்லை சார் 46 இல்லை அப்படின்னு, இல்லை 43 இன்ச்சு இருக்கு, 46 இன்ச்சு இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு டிவி அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு 43 இன்ச்சுன்னு சொல்லி சேல் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரே வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நாங்கள் டேப் வச்சிருப்போம் வீட்டில், அளந்து பார்த்துட்டு தான் பணம் கொடுப்போம்னு சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அவங்களே ரியாக்ஷன் தெரிஞ்சுக்குவீங்க. நான் எது யாரையுமே நான் யாரையுமே ஒருத்தவங்களை தவறாக சொல்ல, பட் ஏமாத்தாதீங்க தயவு செஞ்சு. வந்து என்ன ஃபேக்ட் இருக்கோ, நான் இந்த டிவிங்கிறது ஃபேக்ட்டு தான், நான் கொடுக்கறதுங்கிற ஃபேக்ட் தான், உங்கள் வீட்டில் கொண்டு வந்து மாற்றுறதுங்கிறது ஃபேக்ட்டு தான். இன்றைக்கி நான் போன வீடியோவில் சொல்லி, இப்போ ஒருத்தவங்க வீட்டிலேயாச்சும் நான் போய்ட்டு கொரியரில் கொண்டு போய் கொடுத்துருப்பேனா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு தான் பேமெண்ட்டே வாங்குறோம். ஓகே, அதாவது இப்படி கிராஸாக தான் வளர்க்கணும் அப்படி? ஆமாம், அங்கே டிவி வந்து காஸ்ட் டு கிராஸ் 40 காமிக்குதுங்க. ஆ, 40 இன்ச்சு 40 தான் 40 இன்ச்சு. ஓகே, பாருங்க 40 இன்ச்சுங்க கரெக்டாக. ஆனால் இது வந்து 43 சொல்லுவாங்க. ஆமாம், 43 சொல்லுவாங்க, அது ஆக்சுவல் தவறான சைஸ் வந்துட்டு. ஓகே, அது உங்களோட அறியாமல் தான் இதுக்கு முக்கியம். நீங்கள் கேட்டால் எப்படி சொல்லுவீங்க, இதை 40 சொல்லுவீங்கன்னா 43 சொல்லுவீங்க? 40 தான் சொல்லுவோம். நீங்கள் எல்லா வீடியோலேயும் பாருங்க, பிரீசாவோடது வந்துட்டு நீங்கள் எந்த வீடியோவில் இருந்தாலும் பாருங்கள், 32 இன்ச்சு 40 43 50 55 60 65 84 தான் நாங்கள் சொல்லுவோம். முடிஞ்சு வந்துட்டு நாங்கள் சரி, இப்போ நம்மகிட்ட 43 இருக்கா? 43 தான் பக்கத்தில் இருக்கா? இது 43. ஓகே, இது அளந்து பார்க்க முடியுமா? கண்டிப்பாக அளந்து வாங்கிறோம். ஓகே, ஆமாம், அதை விட இது கொஞ்சம் பெருசாகவும் இருக்குது, ஃப்ரேம்லெஸ்ஸாகவும் இருக்குது உங்களுக்கு சைஸு. ஆமாங்க, 43 கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இல்லை, இந்த இடத்துல பீடிங் கை வச்சுருக்கீங்க. ஓகே, 43 பக்காவாக இருக்குங்க, பார்த்தீங்களா? பக்கா 43 சைஸுங்க. ஓகே, பார்த்தீங்களா, நான் இது வரைக்கும் நிறையா ஷோரூம் எடுத்துருக்கோம், பட் இந்த மாதிரி யாரும் லைவாக வந்து அளந்து காமிச்சதில்லை.
இவர்கிட்ட இருக்க ஹைலைட்டே அதுதான், உண்மையை உடைக்கும் பிரீசா. நான் வந்துட்டு என்னோட பெருசுங்கிறதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். நமக்கு மேல ஜாம்பவன் எல்லாருமே இருக்காங்க, நான் வந்துட்டு கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா அது தவறா எடுத்துக்கிறாலும் சரி, என்னை நம்பி கூப்பிடுறோம். இப்போ நிறைய பேர் வந்துட்டு உங்க பேர் என்னங்க அப்படிங்கிறாரு, என் பேர் ஹரிங்க. ஹரி நீங்களே சொல்லுங்க, ஹரி எந்த டிவி வாங்கலாம். அவங்க வீட்டில் ஒரு பையனை நினைச்சுதான் நம்மகிட்ட கேட்கறாங்க. அதனால வந்துட்டு நான் உங்களுக்கு, நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் சொல்லிங்களா என்ன வாங்கணும், எப்படி வாங்கணும். நீங்க பிரீசா மட்டும் இல்லை, நீங்க சோனி வாங்குறீங்க, சோனியில எந்த பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும், என்ன கம் என்ன மாடல் வாங்கினா நல்லா இருக்கும், என்கிட்ட கேளுங்க, ஃப்ரீயா கேளுங்க. வேற பிராண்டுக்கு கேட்டாலும் சொல்லி நானே சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்க வாங்குறதுக்கு டவுட் கேட்க வேணாம். வேற பிராண்டு சாம்சங் இந்த மாதிரி சோனி அந்த டிவி வாங்குறதுக்கு என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா இன்றைக்கி யாராக இருந்தாலும் ஒரு முன்னணி பிராண்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போ எனக்கு இந்த பிராண்டில் இந்த மாடல் வாங்கலாமான்னு கேளுங்க, அதோட ஹைலைட் என்னன்னு சொல்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறது என்னென்னா, நீங்கள் இப்போது 40 இன்ச் டிவி இதுக்கு இந்த காஸ்ட்டுக்கு வாங்குறீங்கன்னா அதோட காஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குன்றது அது உங்களுக்கும் தெரியும். இல்லை அது உண்மைதான். நீங்கள் இன்றைக்கி சோனி வாங்குறீங்க அப்படின்னா 43 இன்ச்சும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஜோப்பில் வந்துட்டு ஒரு 52,000 பணம் எடுத்து வச்சுக்கோங்க வந்துட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்டே கேளுங்க, இல்லை எனக்கு அது ரிலேட்டடாக கேளுங்க, நான் அது என்னென்ன மாடல்ஸில் இருக்கோ அதெல்லாமே நான் உங்களுக்கு இந்த டிவியில் கொடுக்குறேன். வாங்க நம்ம வந்து டிவி பார்க்குறதுக்கு போயிடலாம் வந்துட்டு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 இன்ச் ஓகே 11 வெர்ஷன் ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு 2GB ரோமு 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் சவுண்ட் பாரோட உங்களுக்கு வந்துடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி 1080 ஓடு வந்துட்டு. ஓகே இது நம்ம செல்ஃபோன்லேருந்து பேசினாவே இந்த டிவி ரன் ஆகும். நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் நான் வந்துட்டு. ஓகே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ 4K வீடியோஸ் வந்து செல்ஃபோனில் பேசணும்னா இதில் ரன் ஆகும். செல்ஃபோனை வந்துட்டு ரிமோட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வந்துட்டு. இது வந்து வெறும் ஆப் எது எடுத்துணுங்களா? இல்லை இல்லை அது நம்ம ஆப் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு அது எப்படிங்கிறது நான் சொல்லி கொடுத்துறேன். நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நான் 15,000 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நான் 15 ரூபாய்க்கு கொடுத்துறீங்க டாப் எண்ட் மாடல் வந்து. ஓகே இருக்கையிலே இப்போ லேட்டஸ்ட் மாடலு 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடச்சிதுங்க. இது இது வந்து உங்களுக்கு 9 வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 9.0 வெர்ஷன் வந்துட்டு. இது வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 13,000 ரூபாய்க்கு கொடுக்கலாம். 13 ரூபா ஆண்ட்ராய்டு. ஓகே பட் வந்துட்டு இதில் நம்ம சார் இதில் நெட்ஃப்ளிக்ஸ் கனெக்ட் ஆகுமா சார், சார் இதில் யூடியூப் கனெக்ட் ஆகுமா சார், எல்லாமே கனெக்ட் ஆகும். பட் ஓடுறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகும் வந்துட்டு. அது நீங்கள் இப்போ மொபைலில் வந்து ரேம் இருக்கு தெரியுங்களா, அந்த மாதிரி தான். இப்போ 2GB ரேம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இருக்கும், அதே 6GB 4GBன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடு இருக்கும். அதுதான் கண்டிப்பாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோ 40 இன்ச் முடிஞ்சது, இப்போ 43 இன்ச்சுக்கு போகலாங்க வந்துட்டு. இப்போ 43 இன்ச் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அளந்து காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே இது வந்துட்டு உங்களுக்கு ஸ்பெசிஃபைடு வந்துட்டு பட்டாசா இருக்காங்க ரொம்ப. அப்படி இங்க இருக்குல்ல கண்ணாடியா இருக்கு டிவி. வேற லெவல்ல இருக்கீங்க பாருங்க சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டிவி எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் ப்ரைஸ் இது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள். பர்சனலாக வச்சுருக்கீங்க. ஆமாம் இந்த ரேட்டு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த ரேட் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து. கண்டிப்பாக இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2GB ரொம்ப 16GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் 11 வெர்ஷன் செல்ஃபோன்லேருந்து நீங்கள் பேசினா ரன் ஆகும். ப்ளஸ் வந்துட்டு வீடியோ கால் உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னா நீங்க வீடியோ கால் கூட பேசிக்கலாம் வந்துட்டு. இந்த மாடல இதுல வந்துட்டு அந்த வீடியோ கால் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் விஷயம் இது வெறும் 1GB தான், 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். பிளஸ் வந்துட்டு இதுல வீடியோ கால் பண்ண முடியாது, செல்போன்ல இருந்து மேஜிக் பண்ணிக்கலாம் வந்துட்டு. இதுல யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே பாத்துக்கலாம். இந்த மாடல் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும் 17 ரூபாய்க்கு கொடுக்குறேன். 17 ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல். ஓகே சார் இது எவ்வளோக்கு சார் ஃபைனலாக கொடுப்பீங்க? எனக்கு வந்து இந்த டிவி ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா நான் உங்கள் சேனலில் முன்னாடி போட்டது 22. ஓகே நான் இப்போ கொடுக்குறது 20 ரூபாய்க்கு கொடுக்குறேன். நான் 2000 ரூபா கம்மி பண்ணிட்டீங்களா? ஆமாம் வேறுங்க, ஒரே மாதம் தாங்க, ஒரே மாதத்தில் 2000 ரூபா கம்மி பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் வாங்குற எல்லாத்துக்குமே இந்த டிவிக்கு 2000 ரூபா ஆஃபர் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. என்ன ரொம்ப எப்படி சந்தோஷத்தால் கொடுக்குற ஆஃபர் இது வந்து நான் எங்கள் கம்பெனியில் நான் கேட்டுட்டு, ஏன்னா நிறைய பேர் நீங்களாக வியூஸ் போனது நீங்களே அனலைஸ் பண்ணியிருக்கான் கமெண்ட் வந்திருக்கும். அந்த அளவுக்கு நல்லா போயிருக்கு. நான் என்னைக்குமே மறைக்க மாட்டேன்னா வந்துட்டு
இந்த டிவி நல்லா போயிருக்கு, அதனால் வந்துட்டு இந்த இந்த வீடியோவில் இப்போ நாங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு எங்களோட ப்ரீஸா வீடியோ கான்ஃபரன்ஸ் ஆப் அப்படின்னு ஒன்று இருக்கு, நான் உங்களுக்கு அது போட்டு காமிச்சிடறேன். மற்ற டிவியில் சப்போர்ட் ஆகாது. ஓகே, நம்மளோட டிவியில் அதுக்கு ஒரு ப்ரீஸா கூட ஆப் இருக்குது, நான் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிக்கிறேன் வந்துட்டு. ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு 20 ரூபா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே உங்களுக்கு 50 இன்ச்சு. 50 இன்ச்சு வாங்க, அளந்துருவோம் அளந்துருவோம். டேப் வச்சிருக்காரு பாருங்க. சரி, இந்த வாட்டி வந்து லைவ் தான் எல்லாமே. இங்கே பாருங்க. ஸோ இங்கே வைக்கிறோம் கரெக்டாக உங்களுக்கு 50 இன்ச்சு பக்காவாக இருக்குங்க. 50 இன்ச்சு சரிங்களா, பாருங்க ஃபுல்லாக நாங்கள் வச்சுருக்கோம் 50 இன்ச்சு. ஸோ இதுதாங்க சைஸு. நம்ம வந்து சும்மா இன்ச்சு, இது இத்தனை இன்ச்சு, இப்போ இதை வந்து நம்ம என்னென்னா 65 இன்ச்சுன்னு சொல்கிறாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம 55 இன்ச்சு நீங்கள் என்றைக்குமே வாங்குறப்போ கொஞ்சம் டிவியில் மட்டும் உஷாராக இருங்க, ஏன்னா நம்ம என்ன சைஸ் காமிக்கிறோம் வீடியோவில் தெரியாது வந்துட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு இது ஒரு விஷயமா நீங்கள் எடுத்துக்கணும் வந்துட்டு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார், மற்ற டிவியில் ஹாட் ஸ்டார் கனெக்ட் ஆக மாட்டேது, உங்கள் டிவியில் கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போ கனெக்ட் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே, ஹாட் ஸ்டாருங்களா? போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல டிவி டாட் ஹாட் ஸ்டார் அப்படிங்கிறத அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் கேட்கும் வந்துட்டு. ஓகே ஓகே, டிவி சாரி டாட் காம் கொடுக்கணும். டாட் காம், கூகுள் குரு. ஓகே, பார்த்துக்கோங்க வந்துருக்கா. ஸோ இது வந்து உங்களுக்கு லைவாக போயிட்டு இருக்கு, பக்காவாக வந்து உங்களுக்கு லைவாக போயிட்டு இருக்கு. எங்கேயுமே நாங்கள் கட் பண்ணலை, கொஞ்சம் அது லோடிங்கில் வந்து டைம் எடுத்தாலும் கூட நாங்கள் கட் பண்ணலை. அதில் வந்துருக்கிற நம்பர்ஸ் வந்துட்டு இதில் நீங்கள் இதை போடணுங்களா? ஆமாம் ஆமாம், 4W93. சரி சரி சரி, உங்களுக்கு இங்கே மெசேஜ் வருங்களா? ஆமாம். ஓகே ஓகே, ஸோ வந்துட்டு 4W93 9 3 3 3 கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்களா, ஸோ கொஞ்சம் டைம் எடுத்துருக்கு, எதுவும் நினச்சிக்காதீங்க. சிங்கிள் ஷாட்டில் உங்களுக்கு வந்து லைவாக காமிக்கணுன்றதுனால தான் நாங்கள் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் பார்த்தீங்களா சரி, யாரும் இது காப்பி ரைட்ஸில் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்துட்டு இது ஹாட் ஸ்டாரோடது நான் போட்டிருக்கேன், நான் ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு தான் போட்டிருக்கேன் நான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு, அவ்வளோதான் நீயா நானா இது போயிட்டு இருக்கு. ஸோ இடையில வந்து உங்களுக்கு விளம்பரம் வருது. ஸோ இதுதாங்க உங்களுக்கு லைவாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காமிச்சாச்சு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அவ்வளோதான், உங்களுக்கு என்ன வேறு நம்மளோட இதுக்கு ஒர்க்குக்கு போயிடலாம் வந்துட்டு. உங்களுக்கு ஹாட் ஸ்டார் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஹாட் இது பண்ணி காமிச்சிட்டேன் நான். ஓகே, உங்களுக்கு அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் என்னென்ன நீங்கள் கேட்குறீங்களோ அதெல்லாமே நம்ம உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம் வந்துட்டு. இப்போ வந்துட்டு இதில் நிறைய ஆப்ஸும் இருக்குது வந்துட்டு, இப்போ நெட்ஃப்ளிக்ஸு, ஆப்ராய்ட் டிவி, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அமேசான் ப்ரைமு. மூவிஸ்லாம் நிறையா வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் வருவாங்க. நெட்ஃப்ளிக்ஸு எல்லாமே உங்களுக்கு ஓடிடி. ஓகே ஓகே ஓகே, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான் ப்ரைமு, ஹாட் ஸ்டார் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆப்பிள் டிவி, இதெல்லாமே இருக்குது உங்களுக்கு. அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஆப்ஸோடு தான் இருக்குது வந்துட்டு. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வந்துட்டு. அது எல்லாமே ஆப்ஸ் இருக்குது வந்துட்டு. ஓகே, இதில் வாய்ஸ் இருக்குங்களா? ஆ, வாய்ஸ் இருக்குது. நீங்கள் செல்ஃபோனில் வந்து பேசினாவே கரெக்டாக ரிமோட்லி வாய்ஸ் இருக்குங்களா? ரிமோட்லி வாய்ஸ், ரிமோட்லி வாய்ஸ் இருக்குது, உங்களுக்கு மொபைல்லேயே வாய்ஸ் இருக்குங்க. ஸோ இப்போது இதில் இருந்து கூட நம்ம வந்து வாய்ஸ் கொடுத்து இது பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணி இது டேப் ஆச்சுலா. ஸோ நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த டிவி பார்க்கலாம் ஜி? அடுத்தது வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம அடுத்தது இந்த 65 இன்ச் டிவி வந்துட்டு நம்ம பார்க்கலாம். 65 இன்ச் டிவி அப்படி நிப்பாட்டி வச்சுருக்கீங்களா? ஆமாம் ஆமாங்க. ஓகே, ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு பார்த்துட்டு போயிருந்தாங்க வந்துட்டு, அவங்க வந்துட்டு இதில் மல்டி கலர்ஸ் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, இது மாதிரி ஒரு நேச்சுரல் ஸ்டில் போட்டுட்டு எந்த விதமான இடத்துலையுமே ஒரு சின்ன பஃபரும் கூட இருக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற தூசி. ஓ, இது கடலுக்குள்ளே இருக்க தூசி? நீங்கள் டிவியில் இருக்க தூசின்னு நினச்சிக்காதீங்க வந்துட்டு. இங்கே பாருங்கள், இருங்க அப்படியே இருங்க, அப்படியே லைவாக வந்து உங்களுக்கு போகுதுங்க. இது பார்த்தீங்களா இந்த தூசி போகுது, ஆ ஆ தூசி
போகுது பாருங்க. கடலுக்குள்ள இருக்க கிளாரிட்டி, இந்த கிளாரிட்டி பாத்தீங்களா, செம்மையா இருக்கு. இது பக்கத்துல உட்காந்து அப்படிங்க பாருங்களேன் எப்படி இருக்கு, செம்மையா இருக்குல்ல. தூசி எல்லாமே இங்கே இருக்குது, சின்ன சின்ன தூசி இதெல்லாம் வந்து அப்படி சின்ன சின்ன விஷயம் கூட மைன்யூட்டாக வந்து பக்காவாக இதில் தெரியுதுங்க. சூப்பராக இருக்குங்க பாருங்க, அப்படியே தொட்டு பார்க்குற மாதிரி இருக்குது. தொட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் வா கடற்குள்ளேயே போனால் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு மீன் மாதிரி அப்படியே சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த டிவியை பற்றி சொல்லுங்கள். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பியூர் 65 இன்ச்சு, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தம்பி இங்கே வாங்க தம்பி, அளந்தரலாம் அளந்தரலாம் வச்சுருக்கோம். ஓகே சரிங்க, அளந்து காமிக்கிறது தான் ஃபுல்லாக அவங்க நீங்கள் பார்க்கணுங்கள. அதே மாதிரி நீங்கள் டிவி நேரில் வாங்க வரும்போது அளந்து பார்த்துடலாம். என்ஜி டேப்போட சைஸ் டேப்பு பத்தவே மாட்டேங்குதா? ஓகே, அறுபது வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்துருச்சு இல்லை? அறுபது இருக்குது, அறுபது வரைக்கும் வந்துச்சு. எப்படி? ஓகே, அதில் கை வச்சு உங்களுக்கு காமிக்கிறாங்க பாருங்க. 60 பிளஸ் இந்த இடத்துல இருக்குது, சைஸ் கொஞ்சம் மாறி இருக்குது உங்களுக்கு டேப் போடுது. ஓகே, எங்கள்கிட்ட சைஸ் சிட்டு வருது, அதனால் இது 65 இன்ச் டிவி. நீங்கள் எப்பயுமே அளந்து பார்த்துக்குங்க, நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா உங்களுக்கு இதெல்லாமே இருக்குது வந்துட்டு, யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைமு, ஹாட் ஸ்டார் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, இதே மாதிரி எனக்கு வேணும், வீடியோ கான்ஃபரன்ஸோடு வேணும் டிவி, 50 இன்ச்சஸ் டிவி வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இதை ஈஷேர் மாடல், இது கனெக்ட் பண்ணுது தம்பி, ஈஷேர் மாடல் ஈஷேர். ஸோ ஈஷேர்ன்றப்போ வந்து நம்ம லாஸ்ட் டைம் அந்த டச்சு அந்த விஷயம் தாங்க இல்லை, லாஸ்ட் டைம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஷேர் வந்து உங்களுக்கு இதில் ஸ்கேன் பண்ணி இது பண்ணுறதுங்களா? ஸோ டோட்டலாக இந்த வழியும் வந்துச்சு, இதுதான் ஹோம் பேஜ். ஹோம் பேஜில் வந்து உங்களுக்கு ஈஷேர்னு இதில் இருக்கும், இதுதாங்க இந்த இதுதான் ஈஷேர். அது உள்ளே போயிடணுங்கள, அவ்வளோதான். இப்போ அதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டா அப்படி இப்போ வந்து ஸ்கேன் கொடுக்குறாங்க, கனெக்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நெட்வொர்க் ஸ்லோவாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாம் லைவாக தாங்க காமிக்கிறோம், இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையும் கட் பண்ணலை. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1.5 மணி நேரம் வரைக்கும் சிங்கிள் ஷாட்டு வரும், சரிங்களா? ஸோ இப்போ வரைக்கும் எத்தனை 7 நிமிஷம் வந்திருக்கு, 19, 20 நிமிஷம் வந்துருச்சா? ஓகே, 20 நிமிஷம் வந்திருக்கு கேமரா. இன்னும் 10 நிமிஷம் வந்து கேமரா வந்து சிங்கிள் ஷாட் வரைக்கும் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ லைவாக காமிக்கணுன்றனால தான் எந்த இடத்துலையும் கட் பண்ணலை. ஸோ ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு என்னென்னா, ப்ரீஸா டிவியில் வந்து உங்களுக்கு எல்லாமே கரெக்டான ப்ரைஸ் கொடுக்குறாங்க, குவாலிட்டி தான். இவர் வந்து எதுவுமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறது அப்படிலாம் எதுவும் கிடையாது. ப்ரைஸே உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், குவாலிட்டி சூப்பராக இருக்கும், நம்பி வாங்கலாம். ஒரு நல்ல ஒரு ப்ரீஸான்றது உங்களுக்கு ஒரு நல்ல பிராண்டு, சரிங்களா? டாப் பிராண்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு இதுதாங்க. அது டவர் இங்கே கொஞ்சம் ஓகே, ஒய்ஃபை கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஒய்ஃபை கனெக்டட் தான். ஓகே, லாஸ்ட் டைம் நம்ம ஆனால் கனெக்ட் பண்ணி காமிச்சிருந்தோங்க. ஆமாம், இது கனெக்ட் ஆகும் பார்த்து 2 நிமிஷம். ஓகே, டவர் ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேடம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், லோடிங் ஆகிட்டு இருக்கு இதில் பாருங்க, ஈஷியாருக்குள்ளே போயாச்சு. ஸோ இது உள்ளே போனனையுமே உங்களுக்கு ஸ்கேன் கொடுத்து இதில் வந்து ஸ்கேன் பண்ணணும் பாருங்க. இதே தான் நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைல் எல்லாத்துலேயுமே ஈஷியாக ஏற்றிட்டு இந்த இருக்கு பாருங்கள், இதில் வந்து நீங்கள் அழகாக வந்து ஸ்கேன் பண்ணிட்டாலே போதுங்க. ஸ்கேன் பண்ணிட்டா அப்படியே டிவி வந்து உங்களுக்கு இங்கே வந்துடும், நீங்கள் டச்சு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதில், சரிங்களா? செமையாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இப்போ டிவி ரிமோட்டு மிஸ் ஆகிடுச்சி அப்படின்ற பயப்பட தேவையில்லை. அதேமாதிரி டிவி இங்கே ஓடிட்டு இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த இதை மொபைல் வந்து ரூமுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் உட்காந்து கூட நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்கு இதோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வந்துட்டு. ஓகே ஓகே, அது கொஞ்சம் கனெக்ட் ஆகிறது சிரமம் இருக்குங்காட்டி நம்ம இது கனெக்ட் பண்ண நெட்வொர்க். நீங்கள் வந்து நேரில் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்து போட்டு காமிக்கிறோம், ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ஒர்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் சிங்கிள் ஷாட் கிட வேணான்றக்காக வந்து நாங்கள் வச்சுட்டோம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து 100%க்கு 200% அது ஒர்க் ஆகும், இவ்வளோ நேரம் ஒர்க் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. இதுதான் நம்மளுக்கு சோதனைகள் வரும், ஆனால் வந்து அதெல்லாம் ஒரு ஷாட் எடுக்கிறது எப்பயுமே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறது தான் கண்டிப்பாக. பட் எப்போது ஓகே. ஸோ இந்த டிவி என்ன காஸ்ட் வருது, என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம வெறும் 50,000 ரூபீஸ் கொடுக்கலாம், 50,000 ரூபாய்க்கு. நாங்கள் 50,000 ரூபாய்க்கு 65 இன்ச் டிவி வந்து கொடுத்துட்றீங்க? ஆமாங்க, கேஷ் ஆன் டெலிவரி. ஆமாங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியோடு கொடுத்துட்றாங்க. இப்போது இது இல்லாமல் வந்து அந்த வால் மவுண்ட், அது என்ன சொல்கிறதுங்க, அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட்டு வந்து ஸ்டெப்லேசர். ஸ்டெப்லேசர் ஆக்சுவலாக நம்ம போன வாட்டி சொன்ன மாதிரி தான், ஸ்டெப்லேசர் நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டோம். அதுதான் ஸ்டெப்லேசர் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க, பட் அதுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ இது 500 ரூபா 1000 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு ஸ்டெப்லேசர் வாங்கிக்கிறோம் நம்ம வந்துட்டு. ஓகே, ஏன்னா அந்த ஃப்ரீ கொடுக்குற ஃப்ரீ கூட வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு அதுக்கும் வாரண்டி கொடுக்கணும்.
இல்லை நம்ம அதான் சொல்கிற பாருங்க, இன்றைக்கி இந்த தமிழர் பிளாக்கரில் கிட்டத்தட்ட நாங்கள் போட்ட ஆடு வந்து கிட்டத்தட்ட பொள்ளாச்சி சேனலில் இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட நம்ம ஆறு வீடியோஸ் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்துட்டு நம்ம திருப்பூரோட பிரான்ச்சு ஈரோட்டோடது போட்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் யாருமே வந்துட்டு இந்த சேனல்ன்ட்டு இல்லை, எந்த சேனல்லையுமே இவங்க ப்ரீஸாக எங்களை ஏமாத்திருச்சு, அவங்க டிவி எனக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்கல சொல்லவே மாட்டாங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எனக்கு கொடுக்க போகிறது அந்த 3000 ரூபா எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்குறீங்க வந்துட்டு, அது கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுக்கே கொண்டு வந்து கண்டிப்பாக மாட்டி கொடுத்து இன்சுலேஷன் எல்லாமே காமிச்சு டெமோ காமிச்சிட்டு தான். நான் இந்த டிவிலேருந்து நான் 3000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி கேட்கல, மற்றவங்க காம்படேட்டட் ப்ரைஸ்லேருந்து எனக்கு 3000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு தான் சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த டிவி வந்துட்டு ஒரு சேனலில் பார்த்து 12000 ரூபாய்க்கு கொடுக்குற அப்படின்னு இருக்காங்க. ஓகே, கொரியரில் வச்சு விட்றேன், நான் நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுக்கு 3000 ரூபா மிச்சமாகும்ல. டிவி உடஞ்சது அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு தான் அது பாதிப்பு. கண்டிப்பாக நான் வந்துட்டு உடஞ்ச டிவி வைக்கிறேன்னா நல்ல டிவி வைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது, அது வந்து யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அதனால் வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த 3000 ரூபா வந்துட்டு எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான் வந்துட்டு நான் என்னோடய பிராண்டு வந்துட்டு அவங்களோட விட அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் இருக்கும் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான், ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்க போகிறது கிடையாது வந்துட்டு. இன்றைக்கி வந்துட்டு இதுக்குள்ளே இருக்கிற மதர் போர்டுலேருந்து நான் கொடுக்குற டிவியில் ஒரு சின்ன ரெண்டு தூசி இருந்தாலும் கூட நான் டிவி ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிறீங்க? ஆமாம், நான் ஒருத்தவங்க வீட்டில் போயிருந்தேன், அது ஆக்சுவலாக எங்கள் மேலே ஒரு சின்ன தவறு இருந்துச்சு வந்துட்டு, அது நாங்கள் செக் பண்ணலை, அது வந்து கொஞ்சம் தூசி அடித்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கார்னரில் வந்துட்டு. ஓகே, அது வந்து நாங்கள் அவங்களே சொன்னாங்க என்ன சார் தூசி அடித்த மாதிரி இருக்குது, நாங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டோம். இதை வந்துட்டு உங்களுக்கு ஒரு புரிவிக்கிற ஒரு வீடியோமாகவும் எடுத்துங்க. மேக்ஸிமம் என்னென்னா வந்து ஒரு 100 டிவியில் ஒரு 2 டிவி தாங்க அந்த மாதிரி ஆகும், எல்லா டிவியும் அந்த மாதிரி ஆக போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் மற்றத்தில் என்னென்னா அதுவா சரியாயிருங்க சரி க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, பட் இவங்க என்னன்னா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வேறு புது டிவியை கொடுத்துட்றாங்க. அதை நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன், ஒருத்தவங்க கிட்ட நான் வந்துட்டு இந்த சேனலில் வந்துட்டு இந்த சேனலத்தில் மற்ற எந்த சேனலில் ப்ரீஸாக வந்து இது பண்ணியிருந்தாலும் கனெக்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நான் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த யாரும் சொல்ல மாட்டாங்க வந்துட்டு. இதுதான் நமக்கு வந்துட்டு ஈசா சர்வர்னு சொல்லுவாங்க டச் ஸ்க்ரீன் மாடல் வந்துட்டு. இவன் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணுறது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போகணுன்னா இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும் வந்துட்டு செட்டிங்ஸ் அங்கே போயிடுறாங்க வந்துடும். ஸோ ஆக்சுவலாக நெட்ஒர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, நெட்ஒர்க்கு பயங்கர ஸ்லோவாக இருக்குது இங்கே பாருங்க, அதனால் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியல. ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் நெட்ஒர்க்கு தான் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம், ஏன்னா நம்ம ஒரு டோங்கல் வச்சு தான் எல்லா இடத்துலையுமே பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் போடுற பிரதர், யாருமே தவிர வந்து எப்படின்னா நீங்கள் இவட்ட வீடியோ தனியாக வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா இதோட வேலை செய்கிறது எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு தனியாக அனுப்பிச்சி விட்றாங்க. ஏன்னா நம்ம சிங்கிள் ஷாட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம், எந்த இடத்துலையும் கட் பண்ண முடியாது சரிங்களா. அதனால் வந்து நம்ம பொள்ளாச்சி ப்ரீஸா டிவிக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம், கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே இருக்குது. சரி, ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ளார நம்மளோட வேலூர் ஷோரூமும் ப்ளஸ் வந்து சென்னை ஷோரூமும் ஓப்பன் ஆகிரும். இந்த 2 ஷோரூம் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பண்டிகை இருக்குது வந்துட்டோம். ஓகே ஓகே, தரமான சம்பவம் இருக்குது. ஆமாம், இந்த சேனலில் தமிழர் விளாகரில் பார்த்துட்டு முன்னாடி என்கிட்ட புக் பண்ண இருக்கிறவங்களுக்கு அந்த பில்லு எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது சார் நிறைய பேர் கேட்பாங்க, அப்போ என்ன நான் அந்த இது ஓப்பன் ஆகிற மாதிரிக்கு வெயிட் பண்ணி நான் டிவி எடுக்கட்டுமா? அப்படி கிடையாது, நீங்கள் இப்போ டிவி எடுத்தாலும் அந்த பில்லு அமுச்சு விட்டீங்க அவங்ககிட்ட டிவி வாங்கியிருக்கேன் அப்படின்னா நாங்கள் அதில் என்ன பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோமோ அது நான் உங்களுக்கும் கொடுப்பேன் நான் வந்துட்டு. ஓகே 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 சார். ஸோ கீழே டிஸ்கஷனில் வந்து உங்களுக்கு ஷாப்போட அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ ஓப்பனாக வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இவரே சொல்லிட்டாரு, ஜி எப்படி ஜி சிங்கிள் ஷாட்டில் எப்படி ஜி எடுக்க முடியும் நானே கேட்டேன். இல்லைங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல சிங்கிள் ஷாட் எடுக்கணும், நடக்கிறத உண்மையே உண்மையாக நம்ம காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த இது. ஸோ அதனால் வந்து நம்ம சின்ன சின்ன லேக் இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்த்தா உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஸோ டிஸ்பிளேல நம்பர் இருக்கும், நீங்கள் சாருக்கு வந்து கால் பண்ணி எந்த டவுட்டும் தான் கேட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் இப்போ ஒர்க் ஆகுது, இங்கே பாருங்கள் எல்லாமே இப்போ வந்து ஒர்க் ஆகுது. சிலது அது அந்த நெட்ஒர்க் இது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது உங்களுக்கு, அதில் அந்த நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு பாயிண்ட் தாங்க இருக்குது நெட்ஒர்க், அதனால தவற எடுத்துக்காதீங்க. சரி, மறுபடியும் போயிடுச்சு, கீழே டிஸ்கஷனில் சாப்பாடு அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பண்ணுங்க. ஸோ இன்னொரு இன்வைட் பண்ணுறாங்க, இது விடைபெறுகிறேன். நான் உங்கள் தமிழ் வாகர், பாய். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வந்து செர்ரி விலாகுன்னு சொல்லிட்டு இருக்கா, அப்படி அவர் வந்து நம்ம நானே அவருக்கு ஃபேன் வச்சுக்கோங்களேன். ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரிப் போயிட்டு இருக்காங்க, பெரிய சப்போர்ட் இல்லைன்றாங்க. ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள், செர்ரி விலாக்ஸ் சரிங்களா, அப்படி போட்டிங்கனாலே பைக் ரைடில் சும்மா பட்டையை கிளப்பிட்டு இருக்காரு, அவர் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பை.